கர்மம் எடுக்கணும் கர்மம் எடுக்கணும்னு சொன்னது என்னத்துக்குன்னா, உயிர் உயிராக பிறந்துக்கணும். இப்போ சும்மா ஒரு நமக்கு இருக்கிற ஒரு கர்மத்து கூடுனால இது ஒரு தனிப்பட்ட ஒரு உயிர் மாதிரி தெரியுது. தனிப்பட்ட உயிரும் ஒன்றும் கிடையாது, சும்மா உயிர். உயிர்ன்றது ஒன்றும் இல்லை, அதுக்கு தான் உயிர்ன்னு சொல்லலை நான், வேறு உயிர் நோக்கம் தான் சொன்னேன். உயிர்ன்றது தனிப்பட்டது ஒன்றும் இல்லை, பிரபஞ்சத்தில் இருக்கிறது எல்லாமே உயிர் தான். நம்ம கர்மத்தை பிடிப்பினால எல்லையில்லாததை நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன இதில் பிடிச்சி வச்சுருக்குறோம். சின்னதில் நீங்கள் இந்த சோப் பபுளில் ஊதிருக்கீங்களா, இப்படி இவ்வளோ இவ்வளோ பெருசு வந்துடுச்சு. இப்போல்லாம் கொஞ்சம் மாடர்ன் சோப் வந்திருக்குது, இவ்வளோ பெருசு வருது. நாம் எல்லாம் போனப்போ இப்படி இப்படி வந்தது நமக்கு. இப்போ குழந்தை இவ்வளோ பெருசு ஊதுறாங்க. இது நானன்றது ஒரு குமிழி மாதிரி தான். இங்கே இருக்க குமிழி இங்கே பறந்து போகுது, உண்மைதானே? இருக்குது தானே, இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாருனால இருக்குது தானே. ஆனால் உடைச்சிங்கன்னா சும்மா ஒரு சொட்டு தான் அங்கே விழுகுது. இவ்வளோ பெரிய குமிழி போய் உடைச்சான், ஒரு சொட்டு அந்த சோப்பு தண்ணி மட்டும்தான் அங்கே விழுகுது. மித்தது எல்லாமே காற்று முதல்ல இருந்தது, அதில் சேர்ந்துருச்சு. இது அப்படி தான், உயிர்ன்றது ஒன்று தனிப்பட்ட உயிர் ஒன்றும் கிடையாது, சும்மா இருக்குது பிரபஞ்சத்தில். நாம் ஒரு ஞாபக சக்தி சேர்த்து ஒரு கர்மத்தை ஒரு குடி ஒரு கூடு கட்டினா அதுக்குள்ளேயும் சேர்ந்துக்குது. இந்த கூடு எடுத்துட்டால் எல்லாத்துக்கூட சேர்ந்துக்குது. இதனால தான் கூண்டில் வச்ச பறவை மாறி உயிர் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, எல்லாம் இல்லாதது. சும்மா நாம் ஒரு கர்மத்தை கூடு கட்டிட்டு அதில் பூட்டி வச்சுருக்குறோம். கர்மம் எடுக்கணும் கர்மம் எடுக்கணும்னு சொன்னது என்னத்துக்குன்னா, உயிர் உயிராக பறந்துக்கணும். இப்போ சும்மா ஒரு நமக்கு இருக்கிற ஒரு கர்மத்து கூடுனால இது ஒரு தனிப்பட்ட ஒரு உயிர் மாதிரி தெரியுது. தனிப்பட்ட உயிரும் ஒன்றும் கிடையாது, சும்மா உயிர். இதனால தான் நீங்கள் உயிராக போக முடியாது, உயிர் நோக்கமாக வாழ முடியும், அவ்வளோதான். இது கொஞ்சம் கஷ்டம் ஜீர்ணிக்கிறது. ஐயோ நான் உயிரே இல்லையா, குமிழி நீங்கள் ஆனால் போயிடுது. ஆமாம், சும்மா இப்படி தொட்டால் போயிடும். அப்படின்னா எதுக்கு இந்த குமிழி உடைக்கணும்? இல்லை கொஞ்ச நேரம் பறந்துக்கலாம், இப்போ உடைக்கணும் நான் சொல்லலை, கொஞ்ச நேரம் பறந்துக்கலாம். ஆனால் எப்போ இந்த உயிர்ன்றது தனிப்பட்டது இல்லை, ஆனால் பார்க்குறதுக்கு நம்ம உணர்வுக்கு இது தனியாக நடக்கிற மாதிரி தெரியுது. இல்லை உதாரணமாக நம்ம பார்க்கணுன்னா, ஒரு கடலில் ஒரு அலை இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. அலை வர்றப்போ அது ஒரு தனி உண்மையாக இருக்குது. அவ்வளோ வேகமாக அவ்வளோ ரோஷமாக வந்து டூம்மன் போடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தா கடலில் போய் சேர்ந்துக்குது. உங்கள் வாழ்க்கை இப்படி தான், இப்படி ஏறுறீங்க. இப்போ பூம் பெரிய சுனாமி வந்தது, பெரிய அலை, அவ்வளோ பெரிய அலை கூட போய் கடலில் சேர்ந்துருச்சா இல்லையா? இது அப்படி தான், எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலும் சரி கீழே விழுந்தால் எல்லாம் சேர்ந்துக்குது. உடலே அப்படி தான், மண் இப்படி உட்காந்து இவ்வளோ ஆடுது, நாளைக்கு மண்ணாக சேர்ந்துக்குது. இவ்வளோ பேருக்கு இது நடந்தால இருக்கிறவங்க புரியாது, வேற யாருக்கும் நடக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. பாவம் அவர் புரிஞ்சிச்சு, அதுக்கு போனப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. உடல்நிலையில் எப்படி மண்ண மண்ணாக போகுதோ, உயிர்நிலையில் அப்படி தான் உயிர் உயிராக போய்க்குது. ஆனால் இந்த ஞாபகத்து கூண்டு இருக்குதே, கர்மத்து கூண்டு, அந்த கூண்டு திருப்பி அப்படியே சுற்றுது. அந்த கூண்டுக்கு என்ன நோக்கம்? பழைய ஞாபகம் இருக்குது, அதுக்கு மனிதனாக பிறந்து
இருந்ததுனால இன்னொரு தடவை திருப்பி அப்படி ஆகணும் எனக்கு ஆர்வம். என்னத்துக்குன்னா அதே தான் இருக்கிறதுக்கு நான் திருப்பி இன்னொரு தாய் கருவு தேடி போகுது. இப்படியெல்லாம் யோசிக்கல. அது எங்கே உயிருக்கு வாய்ப்பு இருக்குதோ அங்கே போய்கிட்டு திருப்பி ஒரு உடல்ன்றது அது அந்த சாஃப்ட்வேர் இருக்குது. கொஞ்சம் ஹார்ட்வேர் வந்தால் திருப்பி உயிர் அதில் வந்து சிக்கிக்குது. அதே உயிரா அப்படி அதே உயிர் இதே உயிரன்னு கிடையாது. அதே கூண்டு உயிர் எனது உனதுன்னு கிடையாது. உயிர் என்னுடைய உயிர் இப்படி ஒன்றும் இல்லை. என்னுடைய உடல்ன்னு சொல்லிக்கலாம். அது உண்மை இல்லை. ஆழமாக பார்த்தா அது உண்மை இல்லை. மாறியே இருக்குது. டெய்லி சாப்பிட்டு சாப்பிட்டோம். நேற்று நம்ம உடலில் இல்லாதது எனக்கு வந்திருக்குதா இல்லையா? உடலுன்னு எனது சொல்ல முடியாது. ஒன்றே ஒன்று தான் எனதுன்னு சொல்லிக்க முடியும். கர்ம அது எனக்கு பின்னாடி வருதா உயிர் போனான்னா ஆமாம். அது இல்லைன்னா நீங்கள் எங்கே? உங்களுடைய கர்மான்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் தான் கர்மா. ஆமாம். நானான்ற தன்மை பிறந்ததே கர்மத்தினால தான். என்னுடைய கர்ம அது ஒரு நிலை பேச்சு உண்மையில். நீங்கள் நானுன்றதே கர்மா தான். உயிர்ன்றது நான் இல்லை. உயிர்ன்றது எல்லையில்லாதது. எப்படி ஒரு குமிழியில் உள்ளே பிடிச்சிக்க முடியுமோ கொஞ்சம் நேரம், அந்த மாதிரி நாம் பிடிச்சிக்க முடியும். கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிக்க முடியும் இல்லை கம்மியாக பிடிச்சிக்க முடியும். அதிகமாக பிடிச்சா கொஞ்சம் தெம்பாக நடக்குது, கம்மியாக பிடிச்சா ஒரு மாதிரி நடக்குது. கொஞ்சம் கம்மியாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் அதிகப்படுத்துறது மிகப்படுத்துறது எப்படின்றது யோக பயிற்சி. உட்காந்து பண்ணுறது என்னத்துக்கு? என்ன கம்மி உயிரோட குறைவாக உயிரோட வந்துருச்சு. கொஞ்சம் பம்ப் பண்ணுறது பார்த்துருக்கீங்களா? சைக்கிள் இல்லை பண்ண குச்சி குச்சிக்கணும் அப்படி பண்ணாது. குறைவான உயிரை வந்திருக்குதே கொஞ்சம் மிகப்படுத்தா கொஞ்சம் உயர்ந்த உயிராக நடக்கும்ன்ற நோக்கத்தில். ஆனால் உயிர்ன்றது தனித்தன்மை இல்லை. அது சும்மா எல்லாத்துலையும் சேர்ந்துருக்குது. அது ஒன்றா சேர்த்துறதுக்கு தான் யோகான்னு சொன்னோம். யோகான்னு எல்லாம் ஒன்றா ஆயிடுச்சு. தனியாக இருக்கிறது எதுக்கு? இந்த குமிழி உருவாக்கியிருக்கிறதுனால. இந்த குமிழி எப்படி உருவாக்கணும்? நம்ம கர்மத்தினால அது வருமா? அது இல்லாமல் நீங்கள்ங்க, நீங்கள் தான் அது. ஐயோ உயிரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுறது? இல்லையே. ஆனால் எல்லா இடத்துல இருக்குதே. நாம் இங்கே மட்டும் பிடிச்சி வச்சுருந்தா எவ்வளோ கஷ்டம் பிடிச்சிக்கிறது. எல்லா இடத்துல அதே இருக்கிறதுனால சும்மா இருக்கலாம். இங்கே மட்டும் பிடிச்சி வச்சுருந்தா வெளிமூச்சு விட முடியுமா? விட முடியுமா? தைரியம் இருக்குமா நமக்கு? புஃபன்னு விட்டா போயிட்டா போயிடும் ஒரு நாள். ஆனால் இப்போ சுவாசிக்க முடியுமே, ஒன்றும் பயம் இல்லையே. என்னத்துக்கு? உயிரே இருக்கிறதுனால எல்லா இடத்துல. வெளியெல்லாம் உயிர் இல்லை, இங்கே மட்டும் இருக்குது. என்ன போயிட்டா என்ன பண்ணுறது? அப்படி இல்லை, எல்லாம் இல்லாமல் இருக்குது. அதனால் உயிர் பற்றி ஒன்றும் கவலை வச்சுக்க தேவையில்லை. உடல் மட்டும் தான் கொஞ்சம் காப்பாற்றுக்கணும், அவ்வளோதான்.